இப்போ நடந்துருக்க இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நம்ம விராட் கோலி வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லலாம். அது வந்து அவுட்டே இல்லைங்க, பால் வந்து கரெக்டாக பேட்டில் தான் பட்டிருக்கும், பட் ஆனால் எல்பிடபிள்யூ வந்து அவுட் கொடுத்துருவாங்க. ஆஸ்திரேலியன் டீம் போலர் ஆனால் மேத்யூ குன்னிமனோட ஓவரில் தாங்க நம்ம விராட் கோலி வந்து அவுட் ஆயிருப்பாரு. இதை பார்த்து ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுங்க, என்ன சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே சிக்னல் கொடுப்பாரு. இது வந்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க, எல்லாருமே அதை வந்து நாட் அவுட் தான் நினச்சாங்க. பட் ஆனால் அம்பையர் அவுட் கொடுத்த ஒரே காரணத்தினால தேடம் பேர் அவுட் கொடுத்துட்டாரு. மேத்யூ குன்னிமன் போட்ட பாலில் தாங்க இது வந்து நடந்திருக்கு. பால் வந்து அந்த அளவுக்கு விக்கெட்ஸ்க்கான பால் கிடையாது, நம்ம விராட் கோலி நார்மலா இந்த மாதிரி அவுட் ஆக மாட்டாரு. இது வந்து ராங்கான டிசிஷனே சொல்லலாங்க, இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ராங்கான டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லி. பட் ஆனா அம்பையர் அவுட் கொடுத்ததுனால தேடம்பேரும் உடனே அவுட் கொடுத்துட்டாரு. பால் வந்து ஃபர்ஸ்ட் பட்டது பேட்ல தாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பேட்லயே போடும். ஆனா அது வந்து ஒரே டைம்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனால அது வந்து அவுட் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படிலாம் சீட்டிங் பண்றீங்க, இது வந்து அவுட்டே கிடையாது, நாட் அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்தே கத்துவாரு.